சிவாஜி சார் அவர்களுடைய 93 ஆண்டு பிறந்த தின விழா. இன்றைக்கு அரசின் சார்பிலே அவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே இன்றைக்கு மாலை அணிவித்து அரசின் சார்பிலே மரியாதை செலுத்தப்பட்டது. செவாலியர் சிவாஜி சாரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு, சகாப்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 300க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து அந்த திரைப்படங்களில் எல்லாம் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்து காட்டியவர். உதாரணத்துக்கு பாரதியாரை நம்முடைய ஜென்ரேஷன் நாம் பார்த்ததில்லை, ஆனால் பாரதியாரை வந்து நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் செவாலியர் சிவாஜி சார் அவர்கள். அது ஒரு பாடலோரம், சிந்து நதி இன்னிசை நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினிலே பாட்டு இசைத்து அப்படின்ற அந்த பாடல்கள் இன்றைக்கும் நாம் அந்த பாடலை நினைக்கும் போது பாரதியார் வடிவிலே நம்முடைய செவாலியரை தான் நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அதே போன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் பார்த்ததில்லை. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒன்றி போய் அந்த பாத்திரமாக வாழ்ந்து நம் கண்முன்னே வீரபாண்டிய கட்டபொம்மனை நிறுத்தியவர் டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். வஉசியை பார்த்ததில்லை, ஆனால் வஉசி இந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தின் மூலமாக அந்த பாத்திரமாக வாழ்ந்து அதன் மூலம் வந்து வஉசி என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய செவாலியர் அவர்களுடைய அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தான் வஉசி நம் கண்முன்னே நாம் பார்க்க முடியும். ஸோ இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போன்று வஉசி, பாரதியார் போன்ற பல்வேறு பாத்திரங்களெல்லாம் ஏற்று ஒரு தத்ரூபமாக மறைந்த தலைவர்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் டாக்டர் செவாலியர் அவர்கள். அப்படி அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனங்கள், இனிமேல் ஒருத்தர் பிறக்கணும் அவர் மாதிரி வசனம் பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பு நான் அறிந்தவரையில் உலகம் முழுவதும் நம்முடைய செவாலியர் போல தமிழ் உச்சரிப்பை யாருமே பேசியதில்லை. அந்த அளவிற்கு வசனங்கள் அனல்த்தரிக்கின்ற வசனங்கள் அப்படியே கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. நம்ம டேரக்டர் கூட இங்கே இருக்கார், இங்கே பக்கத்தில் இருக்கார். ஒரு பக்கம் வசனம் எழுதுனோம்னா 10 ஷாட் எடுக்கலாம், ஆனால் 10 பக்கம் வசனத்தையும் ஒரே ஷாட்டாக கொடுத்த பெருமை நம்முடைய செவாலியர் அவர்களை தான் சார்பும். அதுமாரி அவருடைய பாடல்கள், அவர் வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதில்ல இன்றைக்கும் வந்து எனக்கு ரொம்ப அவருடைய ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாக நீங்கள் வந்து இந்த குலமகள் ராதை படம் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டேங்க, நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை. ராதே உனக்கு கோபம் ஆகாதேடின்னு வரும், அதை அதில் ஒரு மியூசிக் வரும், அதில் சரஸ்வதி தேவம்மா அழகாக நடந்து வருவாங்க, அவர் பின்னாடி அப்படி ஸ்டைலாக நடந்து வருவார். போய் வீட்டில் போய் யூடியூப் போட்டு அந்த சீனை பாருங்கள், எவ்வளோ வந்து அழகாக அந்த நடனம் நடக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நடக்க முடியாது, அவ்வளோ ஸ்டைல், அவ்வளோ. அதே போல் ஒரு தத்துவ பாட்டு, ஆண்டவன் கட்டளை படம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆண்டவன் கட்டளை படத்தில் 6 மனைமே 6 நூறு அப்படியே சும்மா உடச்சக்கலை வாயில் போட்டுட்டு சும்மா அப்படியே மென்று தின்னுன்னு அவர் நடந்து வர ஸ்டைலு சூப்பர் ஸ்டைல் அது. அது மாதிரி ஸ்டைல் யாருக்குமே வராது நிச்சயமாக. அதில் ஒரு வரி வரும், உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உம்மிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உம்மை வணங்கும், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு இருக்கணும், நன்றி இருக்கணும், கருணை இருக்கணும், இந்த மூணு இருந்தால் தான் மனித வடிவில் தெய்வம். சரி, இப்படி தத்துவங்களாகட்டும், அதே போன்ற வசனங்களாகட்டும், நம் முன்னாடி தலைவர்களை கொண்டு வந்து நிறுத்திய அந்த மாமனிதருக்கு இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு புகழஞ்சி செலுத்தி புகழ் மாலை சூட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அரசின் சார்பிலே புகழ் மாலை சூட்டப்பட்டு நம்முடைய அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை கிரவுண்டு, 13 கிரவுண்டு. இந்த இடத்துல தெரியும் எவ்வளோ வேல்யூன்றது உங்களுக்கு, அது கணக்கிட முடியாது. ஸோ அவ்வளோ அரசு சார்பில் அளித்து கிட்டத்தட்ட 2.8 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு அவர்களுக்கு செய்திருக்கின்றது. இந்திய கலை உலகின் நடிப்புலக மாமேதை, உலகம் போற்றும் ஒரு நடிப்பு கலைஞர்னா
அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அவரை பார்த்து வியந்தது வந்து இந்திய ஒரு நடிகரை பார்த்து வியந்திருக்காங்கன்னா அது அப்பா சிவாஜி சார் அவர்களை பார்த்து தான் என்பதில் எந்த அளவும் இது கிடையாது. இன்றைக்கு அவர் 92வது பிறந்த நாள். அது வந்து இந்த நம்ம தம்பி குறிப்பிட்டது போல இளைய திலகம் பிரபு அவர்களின் புதல்வர் விக்ரம் சொன்னது போல அவரது பிறந்த நாள் நடிப்பு தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம அரசாங்கத்துக்கு வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல அப்பாவுடைய ஒவ்வொரு படத்தை பார்த்தாலும் அப்பாவுடைய படத்தை பார்த்தாவே போதும் ஒரு சாதாரண குடிமகன் கூட நடிகன் ஆகிடலாம், ஒரு தமிழ் தெரியாதவன் தமிழ் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஏராளமான திறமைகளை உள்ளடக்கிய ஒரு அதாவது எம்ஜிஆரே புரட்சி தலைவர் அவர்களே வியந்து போவாராம், ஐயோயோ அண்ணன் சிவாஜி என்ன நடிச்சிருக்காரு, இதுக்கு பக்கத்துலேயே நம்ம போக முடியாது, நம்ம ஜாலியாக அப்படியே போயிடுவோம், அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்தவர்கள் அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். அத்தகைய சிவாஜி சார் அவர்களுடைய என்னுடைய இன்னொரு கோரிக்கை இந்த அரசாங்கத்துக்கு, நம்ம இந்த மண்டபத்திலேயே அப்பா அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பெட்டகமாக இங்கே வந்து பாதுகாக்கப்படணும், இங்கே வந்தால் எந்த படத்தை வேணாலும் பார்க்கலாம்ன்ற மாதிரி இன்னொரு ஒரு அரங்கம் இங்கே அமைக்கப்பட வேண்டும். இங்கே வந்தால் எந்த ஒரு பட்டனை தட்டினா சிவாஜி சாரோட அந்த படம் வரணும், அந்த மாதிரி ஒரு கருவூலம், நமது நடிப்பு மாமேதையின் திரைப்படம் கருவூலம் ஒன்றை இங்கே உருவாக்க அரசாங்கம் எவ்வளோ பண்ணியிருக்கு. நான் வந்து கலைப்பிரிவு மாநில செயலாளர் என்ற முறையிலும் திரைப்பட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் இந்த கோரிக்கையை நான் அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். நமது குடும்பம் அதாவது சிவாஜி அப்பாவோட குடும்பம் ராம்குமார் அண்ணன் பிரபு விக்ரம் அது மட்டும் இல்லை நம்ம துஷ்யந்த் இவங்களோட நிற்காமல் நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறோன்றது தான் அப்பாவும் நினச்சார், இன்றைக்கி ராம்குமார் அண்ணும் பிரபு சாரும் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க குடும்பம் நம்ம குடும்பம், இது கலை குடும்பம், இந்த கலை குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வேணும்னா இங்கே வந்தால் எந்த சிவாஜி சாரோட படத்தையும் ஒரு பட்டன் நமக்கு நான் பார்க்க முடியுன்ற ஒரு கருவூலத்தை ஒரு கலையரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் திலகத்தின் நமது நடிகர் திலகத்தின் 92வது பிறந்த நாள் இன்று இதை இப்படி கோலாகலமாக கொண்டாடுவதில் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் கொண்டாடுவதில் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டும் இது மாதிரி தமிழ்நாடு அரசும் இது மாதிரி கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு பேசுவார். அக்டோபர் 1st என்றைக்குமே வந்து நடிகர்களோட தினம். 92வது பிறந்த நாள் தாத்தாவுக்கு. தாத்தா வந்து எப்போவுமே தமிழுக்காக வாழ்ந்தாங்க, அதே மாதிரியே தமிழ் மக்களுக்காக ஒரு இந்தியனாக ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதே விதத்தில் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் வேர்ல்டு முழுவதும் இந்தியன்ஸாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் அவங்கள கொண்டாடுறாங்க, அவங்களோட படங்கள் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மறைஞ்சு 19 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அவங்களோட பெருமை மட்டும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, புகழ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு குடும்பமாக ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு ஒரு வருஷமும் வந்து அவங்களோட ஃபேன்ஸும் இங்கே கவர்மெண்ட்டும் இது வந்து ஒரு ஒரு பெரிய தினமாக கொண்டாடுறதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷமும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், இது போயிட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த லாக்டவுன் போது நிறைய பேர் தாத்தாவோட படங்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்கவுங்க வந்து அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலியோட தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து தாத்தாவோட படங்களில் நிறைய அதுதான் ஜாஸ்தி பேசப்பட்டிருக்கு இந்த 6 மாதத்தில். அதனால தாத்தாவோட படங்கள் இன்னும் ஜாஸ்தி வளர்ந்துருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ வீட்டில் பார்க்குறீங்களோ சினிமா தியேட்டரில் பார்க்குறீங்களோ அதில் வரக்கூடிய மாரல் கற்றுக்கிட்டிங்கன்னா அதே போதும், சிவாஜி சாரோட பெரிய ஃபேன் ஆயிடுவீங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம்.